புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் சோமவாரத்தை முன்னிட்டு மூன்று வீரபத்திரர்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் சந்தனக்காப்பு ஆராதனை நடந்தது. ஆவுடையார் கோவிலில் மிக பழமையான ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் பாண்டிய மன்னரிடம் முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகரால் கட்டப்பட்டது. திருவாசகம் பிறந்த கோவிலாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை சோமவார விழா, திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதானம், அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாணையின்படி நடந்த வழிபாட்டில் குருந்தமூலத்திற்கு சங்க அபிஷேகமும், வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே சந்தனக்காப்பு சாற்றி வழிபாடு நடைபெறும் சிறப்பு வழிபாட்டை முன்னிட்டு யோகாம்பிகா சன்னதி எதிரே உள்ள ஆதிசிவ வீரபத்திரர் முன் மண்டபத்தில் உள்ள அகோர வீரபத்திரர் மற்றும் ரணவீரபத்திரருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வழிபாடு நடந்தது. ஆதிசிவ வீரபத்திரருக்கு அக்ரஹார அன்பர்கள் சார்பிலும், முன் மண்டப வீரபத்திரருக்கு மாணிக்கவாசகர் இறைப்பணி நலச்சங்கத்தின் சார்பிலும் சந்தனக்காப்பு சாற்றி, மாணிக்கவாசகர் இறைப்பணி நலச்சங்கத்தின் சார்பில் முன் மண்டபத்தில் அன்னதானமும் நடந்தது. ஆத்மநாத சுவாமிக்கு நம்பியார்களும் மாணிக்க வாசகருக்கு சிவாச்சாரியார்களும் அபிஷேக அர்ச்சனைகளை செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், மணியம் ராமன் ஆகியோர் செய்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆவுடையார் கோவில் இன்ஸ்பெக்டர் முத்துச்சாமி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.